வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஆக்சுவலாக வந்து நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போ அவங்க ரெஃபர் பண்ணுவார் பக்தியில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்படி நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த பெயர் என் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன், இது புக் ஃபேரில் இந்த ஓஷோவின் விளக்க உரையோடு நாரத பக்தி சூத்திரம் புஸ்தகம் கிடச்சிது. அது வந்து நாம் வந்து எப்பவுமே ஒரு கெட்ட பழக்கம், புஸ்தகம் படிக்கும்போது சிலதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம், அதை பலகாலம் ஸ்கிரிப்டாக வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து முக்கி முக்கி பதிவுகளாக கூட போட்டேன் ஞாபகம் இருக்குது. இந்த லைவுக்கு வந்து பக்தி அப்படின்னு வச்சு விட்டேன். இது இந்த நாரத பக்தி சூத்திரம், இது மேட்டர் என்னடான்னா, இதை வேணும்னா வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி வச்சுக்கலாம். டயக்னஸ் அப்படிங்கிறது வேறு, ஒரு பேஷண்ட்டு அட்மிட் ஆனதுமே அவனுக்கு எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி இந்தெந்த நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது டயக்னஸ். இதே மனுஷன் டிக்கெட்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம்ன்றது ரொம்ப ஈஸி. இந்த நாரத பக்தி சூத்திரத்தையே வந்து நாரதர் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னடான்னா, நான் சொல்லக்கூடிய இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ், இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ் எல்லாம் வந்து நம்முடைய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிலருடைய வாழ்வில் அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதமோ அவனுடைய பூர்வ புண்ணியமோ ஏதோ சம்திங் அவன் வாழ்க்கையில் அது தன்னிச்சையாக நடந்திருக்கு. அதை தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஒரு ஜோதிடனின் பார்வையோடு அவன் வாழ்க்கையை பார்த்ததுனால, ஓஹோ இந்த மாதிரி ஒரு மேட்டர்னால் தான் இந்த மாதிரி அந்த பிளானட்டு நியூட்ரலைஸ் ஆச்சு போல அப்படி. ஆனால் ஒன்று, இந்த நாரதர், இந்த நாரதர் ஔவையார் இதெல்லாம் வந்து என்னடான்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நபர் அந்த பேரில் இருந்திருப்பாங்க. அது சும்மா ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கோ. நாரதர் அவர் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வர்றார். இப்போ இந்த பகவத்கீதையிலெல்லாம் வரும் பாருங்க, ஞான யோகம், அந்த யோகம், பக்தி யோகம், அது இதுன்னு அந்த மாதிரி இவரும் எல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வர்றாரு. கடைசியில் ஒரு மேட்ரு சொல்கிறாரு, என்னடா இந்த உலகத்தில் எத்தனை விதமான பக்தர்கள் இருக்கிறார்களோ அத்தனை விதமான பக்தி உண்டு. முடிச்சிட்டார். இதுக்கு மேலே எத்தனை பக்கி பிறக்க போகுதோ அத்தனை விதமான பக்தியும் இங்கே உண்டு. இந்த பகவான் பகம் அப்படின்னா வந்து அது நிறைய அர்த்தம் இருக்குது. பகம் அப்படின்னா வந்து ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளத்தாக்கு அவ்வளோதான். பக்தன், பக்தன் போய் அந்த பள்ளத்தாக்கில் விழணும், அதான் வந்து பக்தி. அங்கே வந்து லாஜிக்கெல்லாம் கிடையாது, என்ன லாஜிக்கெல்லாம் கிடையாது. அந்த உலகமே தனி, என்ன அந்த உலகமே தனி. இப்போ சில பக்கிங்க நம்ம
கமல் தேதோ ஒரு படம் அறிவாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் போய் குதிப்பாங்க, அது பொண்ணு செத்து போயிடும். இவர் மரக்கிளையில் சிக்கிப்பார். அந்த மாதிரியும் நடப்பது உண்டு. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஏதோ கடவுளுக்கு பிஆர்ஓ மாதிரி, அவன் ஏதோ கடவுளுக்கு பிஎஸ் மாதிரி, இல்லை கடவுளுடைய ஃபேமிலி லாயர் மாதிரி என்னென்னமோ பில்டப் பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த விஜய் சேதுபதி அவர் ஏதோ பேசியிருக்காரு. அதுக்கும் முன்னாடியே நம்ம கிரேசி மோகன் அதே விஷயத்தை பேசியிருக்காரு. இது எங்கடா பிரச்சனை வருதுன்னா, இந்த ஆண்டாள் மேட்டரில் கூட அதான் சொன்னேன் நான். ஆண்டாளுடைய அந்த பாசுரம் எல்லாமே அவளுடைய மனோராஜ்யம், என்ன மனோராஜ்யம், அவனுங்க பாரத் மாதாங்கிறானுங்க, நாம் தமிழ் அன்னைங்கிறோம், எங்கடா ஆதார் கார்டுன்னு கேட்கப்படாது கேட்கப்படாது. அதை போன்றது தான் இந்த பக்தியம். ஒருத்தனுக்கு உண்மையான பக்தி வந்துருச்சுன்னு வைங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கண்ணு முன்னே வாழ்ந்துட்டு போனவங்களே எடுத்துக்கோங்க. இப்போ சின்னப்ப தேவர் அவர் வந்து பெரிய முருக பக்தர், சூரியன் லேசாக மறைஞ்சி ஷூட்டிங் தடவட்டா போதும் முருகனை வந்து பச்சை பச்சையாக திட்டு வரான், வண்டை வண்டையாக திட்டு வரான், அது அவருடைய பக்தி. இங்கே வந்து இதை கடவுள் பக்தி இதுக்கெல்லாமே வந்து ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கிறது, செய்முறை விளக்கம் இந்த யூடியூப்பில் வருதான். எல்லாம் முடி வெட்டுவது எப்படி, டை போடுவது எப்படின்னு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அத்த வெட்டி வேலை. பக்தி என்பது தன்னால் நிகழ்வது, தன்னால்னா அந்த மனிதனால் அல்ல, தன்னால் தன்னிச்சையாக. அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அது நிகழ்வது அவ்வளோதான். அதே போல தான் இறை, இறை என்பது அது ஏதோ ஒரு அது என்ன சொல்கிறது, அது ஏதோ நடக்குது, அது நமக்குள்ள பிறக்குது. அதை விட்டு போட்டு இவனுங்க வந்து என்னடா எல்லாத்தையும் போட்டு குழப்பறானுங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. நீ லௌகீகம் பேசுறியா லௌகீகம் மட்டும் பேசு, ஆன்மீகம் பேசுறியா ஆன்மீகம் மட்டும் பேசு, லௌகீகத்தில் கொண்டு வந்து ஆன்மீகத்தை போட்டு சொதப்பாத சொதப்பாத. இதுக்கெல்லாம் வந்து இவனுங்க தூக்கி வச்சு கொண்டாடுற வெங்காய புராணங்கள் இதுலேயே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்குது, போகிற போக்கில் எழுதி வச்சுருப்பான். இப்போ நாரதர் போய் விஷ்ணுக்கிட்ட கேட்குறான், ஹே பகவான் இந்த மூணு உலகத்தில் சிறந்த நாராயண பக்தன் யார் அப்படின்னு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை நம்ம பேரை சொல்லுவாப்லன்னு. அவர் விஷ்ணு வந்து இல்லைப்பா பலான குப்பத்தில் ஒரு மட்டன் ஸ்டால்காரன் இருக்கான், அவன் தான் என்னுடைய உண்மையான பக்தன். நாரதர் கடுப்பாயிருந்தார், என்னடா இது நான் மூச்சுக்கு 36 தடவை நாராயணா நாராயணான்னு பெனாத்திக்கிட்டு கிடக்கான், நாம் நம்பர் ஒன்னாக வரணும், அவன் அவனை மட்டன் ஸ்டால்காரனை சொல்கிறாப்புல அப்படின்னு இவர் போய் அங்கே போய் கேப் அடிச்சுப்படுறாரு. அவன் அந்த மட்டன் ஸ்டால்காரன் வரான், கடையை திறக்கிறான், கத்தி எடுக்கிறான், நாராயணான்னா அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே கிடந்தான். விளக்கு வச்சாங்க, கூட்டம் முடிஞ்சு போச்சு, கடையை போட போகிறான், அதை கத்தி எடுத்து வைக்கும்போது நாராயணான்னா அவ்வளோதான். நாரதருக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுறார். கடுப்பாயிட்டு விஷ்ணுக்கிட்ட வந்து, என்ன பாஸ் நீங்கள் கூட இந்த சாகித்ய அகாதமி மாதிரி இது மாதிரி எல்லாம் மொக்க பண்ணுறீங்க,
அவன் காலையிலிருந்து ரெண்டு தடவை தான் நாராயணா சொன்னான். அதுக்கு விஷ்ணு கேட்குறாரு, நாரதா இன்னைக்கு நீ எத்தனை முறை நாராயணான்னு சொன்னேன் அப்படின்னு. நாரதா நாக்கு கடிச்சிக்கிறாரு, என்னடானா அந்த மட்டன் ஸ்டால்கார மேலேயே ஃபோக்கஸ் வச்சுருந்ததுனால ஒரு தடவை கூட சொல்லலை. ஒரு கதையில் இந்த மாதிரி கடவுளுக்கு பிஆர்ஓ பிஎஸ்ஸு கடவுளோட ஃபேமிலி லாயர் இப்படியெல்லாம் பில்டப் பண்ணுற பக்கிங்களுக்கு 100 செய்தி இருக்குது இந்த கதையில். சொல்லுங்கள், சொல்லி வைங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.